எனக்கு வந்து இந்த பிரிட்ஜின்ற டிசைன் தான் பிடிச்சிருக்கு. வணக்கம் எங்கள் மக்களை, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். நான் இப்போ நிற்கிற இடம் எங்கேன்னு சொன்னால் சென்ட்ரல் லண்டனுக்கு பக்கத்தில் தான் நிற்கிறேன். இந்த நதிக்கரையை பாருங்கள், இந்த நதிக்கரை தான் ரிவர் தேம்ஸ் என்று சொல்கிறது, தேம்ஸ் நதிக்கரை. இந்த தேம்ஸ் நதிக்கரை வந்து சென்ட்ரல் லண்டனுக்கு குறுக்கால இந்த நதிக்கரை ஓடிக்கொண்டிருக்கு. இது வந்து சென்ட்ரல் லண்டனையும் தெற்கு லண்டனையும் பிரிக்கிறதாக தான் இருக்குது. இந்த நதிக்கரை குறுக்கால நிறைய பாலங்கள் போட்டிருக்கினோம். இதுக்கு லண்டன் பிரிட்ஜ், டவர் பிரிட்ஜ், வாட்டர்லூ பிரிட்ஜ், வாக்ஸ்ஹோல் பிரிட்ஜ், அப்படியான நிறைய பிரிட்ஜஸ் இருக்குது. செல்சி பிரிட்ஜ் அதில் ஒன்று தான் இந்த பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜை பாருங்கள், இதுதான் வந்து அல்பர்ட் பிரிட்ஜ்னு சொல்கிறது. இந்த பிரிட்ஜ் தான் வந்து டவர் பிரிட்ஜுக்கு அடுத்து தான் மிக அழகாக இருக்கிறது இந்த பிரிட்ஜ். ஏன்னு சொன்னால் இந்த பிரிட்ஜில் தான் நிறைய லைட்ஸ் வந்து இரவில் போட்டிருப்போம். அதுவும் எல்லா நாள்லையும் போட்டிருக்க மாட்டோம், சில நாட்களில் மட்டும் இந்த மாதிரியான லைட்ஸ்கள் போட்டிருப்போம். பார்க்குறதுக்கே கண்ணுக்கு இதமாக இருக்கும். இந்த லைட்ஸ் எல்லாம் வந்து கண்ணுக்குள்ள குத்துற அளவுக்கு, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரிட்ஜை பற்றி சொன்னால், பிரிட்ஜ் வந்து எப்போ கட்ட தொடங்கி இருக்கணும்னு சொன்னால், 1870 கட்டப்பட தொடங்கி 1873 ஆகஸ்ட் மாதம் இந்த கட்டுற வேலை முடிஞ்சிருக்கு. இந்த பிரிட்ஜ் வேலை முடிஞ்சிருக்கு. இதனுடைய அகலம் வந்து 12 மீட்டர், நீளம் வந்து 216 மீட்டர். முழுக்க முழுக்கவே இந்த பிரிட்ஜை வந்து கல்லுகளாலையும், அதாவது சிமெண்ட்டும் போட்டு இரும்பாலையும் இதை கட்டிருக்கணும். இதுக்குள்ள வந்து லைட்ஸை வந்து எப்படி போட்டிருக்கணும்னு பாருங்கோ. ஆனால் இது என்னென்ன உள்ளுக்கு லைட்ஸ் வச்சுருக்கணும்ன்றது இதாகத்தான் இருக்குது. தூரத்தில் பாருங்கோ, இன்னும் ஒரு பிரிட்ஜ் ஒன்று தெரியுது, அது வந்து செல்சி பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் மாதிரி தான் அதுவும், ஆனால் இதை மாதிரி அதில் லைட்ஸ் வந்து நல்ல மாதிரி இல்லை. இந்த பிரிட்ஜ் வந்து ஒரு வீக்கான பிரிட்ஜ், ஏனென்றால் மிக பழமையான பிரிட்ஜாக இருப்பதால் இங்கே வந்து கனரக வாகனங்கள் அனுமதிக்கப்படுறதில்ல. காரும் மோட்டர் சைக்கிள் அந்த மாதிரி தான் இங்கே அனுமதிக்கப்படுது. இந்த கட்டிட வேலையில் பார்த்தாலே தெரியுது, இந்த பாலம் வந்து இரும்பால் அந்த நேரமே 1870 இந்த மாதிரி ஆன பிரிட்ஜை வந்து கட்டிருக்கணும். எனக்கு வந்து இந்த பிரிட்ஜின்ற டிசைன் தான் பிடிச்சிருக்குது. இதில் கட்டிட வேலைகளும் இந்த பல்ப்ஸ் எல்லாம் வந்து குண்டு பல்ப்ஸ் தான். அதை வந்து இந்த தூணுக்குள்ளே வச்ச மாதிரி தான் அந்த லைட்ஸ்லாம் எரியுது. கொஞ்சம் பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருக்குது. இதை தூரத்தில் இருந்து பார்த்தா இன்னும் சிறப்பாகவும் இருக்குது. இப்படியே நடந்து போய் பார்ப்போம். இது வந்து நான் பிரிட்ஜின மெட்ட பக்கத்துக்கு வந்து இப்போ நடுவில் நிற்கிறேன். அக்கல் கடக்கிற இடத்துல நடுவில் ரெண்டு ஃபோட்டோ எடுக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்கள், முழுமையான பிரிட்ஜை வந்து இந்த நேராக பார்க்கக்கூடிய இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து பிரிட்ஜின்ற மெட்ட பக்கம், நான் நடந்து வந்த பக்கத்தை விட மெட்ட பக்கம். இந்த பக்கத்தில் ஒரு பிரிட்ஜுன்னு இருக்குது பாருங்கள், இது வந்து பேட்டர்சியா பிரிட்ஜுன்னு சொல்கிறது. இந்த பிரிட்ஜில் பெருசாக லைட்ஸ்கள் இருக்கிறதில்ல. வியூவர்ஸ் யாராவது இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு. மீண்டும் ஒரு நல்ல காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.